வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் FDFS. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாலிக் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாலிக், மகேஷ் நாராயணன் அவருடைய இயக்கத்தில் ஃபகத் ஃபாசில் அப்படின்றவரோட நடிப்பில் வெளியில் வந்த மாலிக் அப்படின்ற படத்தோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி அங்கிட்ட பேர் விட அறிவு வெட்டிச்சாவண்டா. பொதுவாகவே பெரிய ஆக்ட்ரஸோட படம் ஒன்று வருது அப்படின்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. மக்கள் மத்தியில் அந்த ஆக்ட்ரஸோட படம் எப்படி இருக்க போதோ, நம்மால் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து நிவர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோலி மூவி, பட் இது ஒரு பொலிட்டிக்கல் போலீஸ் இஷ்யூ எல்லாமே இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. மலையாள சினிமா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பாக சொல்கிறாங்க ஒரு பிரியாணி விருந்தாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த படத்தை நம்ம தமிழ்காரங்க பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இந்த படம் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோண்டா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக உருவாகும். ஏன் அப்படின்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் நடித்த, மணிரத்னம் சார் இயக்கி வெளியில் வந்த நாயகன் அப்படின்ற படத்தோட ஷேட்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் தமிழ்நாட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா இந்த படம் வந்து ஓகே, இந்த படம் அந்த ஷேட்ஸில் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. பட் மலையாளத்துக்காரங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது பிரியாணி விருந்தாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாலிக், இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுலைமான் மாலிக் அதாவது ஃபகத் ஃபாசில், ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது, சுலைமான் மாலிக்கோட வாழ்க்கை வரலாறு எப்படி, அவர் வாழ்ந்து வந்தார், எப்படி ஒரு கூட்டத்துக்கே தலைவனாகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த கதை போகும். அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பையன் எப்படி ஒரு கூட்டத்துக்கே தலைவனாகிறாரு, தலைவனானதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளை அவர் எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த கதை போகும். ரொம்பவே சுவாரஸ்யமாக போகும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பீரியட்ஸில் இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. அதாவது அவர் சின்ன வயசில் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணி இந்த அளவுக்கு கேங் லீடராக வந்தார் அப்படின்றத பற்றியும், பெருசானதுக்கப்புறம் எப்படி இருக்கார், அவரோட அந்த நடிப்பு, அந்த சைலண்டான முறை எல்லாம் வேற லெவலில் காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சுலைமான் மாலிக் அப்படின்றவரோட வாழ்க்கை வரலாறு, ஸோ அவர் எப்படியெல்லாம் வந்து ஒரு கூட்டத்துக்கே தலைவனானார், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர் எப்படி ஒரு கூட்டத்துக்கே தலைவனாகிறாரு, தலைவனானதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரி போகுங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சினிமோட்டோகிராஃபியை தாங்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு ஷாட்டையுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டியிருப்பார். அதையும் தாண்டி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 12 நிமிஷம் வரைக்குமே சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷாட்டில் எடுத்திருப்பார். லாங் ஷாட்னு சொல்ல முடியாது, ஒரே ஷாட்டில் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்பார். ஒரு கட்டு கூட போயிருக்காதுங்க. அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதுக்கு வந்து ஆக்ட்ரஸோட ஸ்கோப்பும் தேவைப்படும். பட் அந்த ஆக்ட்ரஸையும் தாண்டி நம்ம சினிமோட்டோகிராஃபியை பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லையுமே மாஸாக காட்டியிருப்பார். ஒவ்வொரு சீனுமே எப்படி காட்டணும், அந்த ஒரு லுக்கு, அந்த ஒரு ஃபீல் எல்லாமே இந்த சினிமோட்டோகிராஃபியில் அழகாக கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துடைய எடிட்டிங். இந்த படத்துடைய எடிட்டிங் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை பண்ண மகேஷ் நாராயணன் அவர் தான் இந்த படத்துடைய எடிட்டிங்கும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் கொண்டு போயிருப்பாங்க. பட் வந்து இது நான் லீனியர் மூவியெல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஒரு 20% ஒரு நான் லீனியர் மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு கதை, அந்த கதைக்குள்ளே இன்னொரு கதை ஸ்டார்ட் ஆகும், அதையும் தாண்டி அந்த கதை இங்கே ஸ்டாப் ஆகி நிற்கும். அப்புறம் லைவில் ப்ரெசென்ட்டில் ஒரு சில சீன்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கதை மறுபடியும் தொடரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட பேட்டர்ன் போகும். ஸோ எடிட்டிங் இந்த படத்தில் வேற லெவலில் பண்ணியிருக்காரு நம்ம மகேஷ் நாராயணன் சார். அந்த பொருளோட இழுத்து வலிச்சா பட்டம் தீர்வுடைய. ஸோ அடுத்த ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடித்தவங்களோட ஆக்டிங்கை பற்றி சொல்லாங்க. ஃபகத் ஃபாசில் சார் சொல்லவே தேவையில்லை, சும்மா பிரித்து மேஞ்சிருக்காரு, மனுஷன் நடிக்கிறாரானே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நடிச்சிருப்பார். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, எல்லா சீன்லேயுமே ஒரு அமைதியாக, நம்ம தமிழில் வந்து விஜய் ஆண்டனி சார் அதாவது நான் படத்தில் பார்த்த மாதிரியே இருக்கும், அந்த மாதிரியே ஃபகத் ஃபாசில் சார் தன்னோட நடிக்கிறாரனே தெரியாது, சைலண்ட்டாகவே இருப்பார், எல்லா இடத்துலையுமே சைலண்டாக இருப்பார். இவரை பார்த்தா இவர் தான் இந்த கொலையெல்லாம் செஞ்சாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அமைதியான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். நடிப்பு வேறு லெவலுங்க அப்படின்னு தான் நான் சொல்லலாம். அதே மாதிரி எண்டிங்கில் கிளைமேக்ஸில் அந்த நம்ம ஹீரோயினி வந்துட்டு என் புள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகிற சீன்லாம் சும்மா மிரட்டி எடுக்குங்க நடிப்பில். ஸோ அதையும் தாண்டி எல்லாருமே இந்த படத்தில் சும்மா வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோக்கெல்லாம் சாங்கெல்லாம் கிடையாதுங்க. நார்மலாக அங்கங்கே சீனுக்கு ஏற்ற மாதிரி தான் சாங் வச்சுருப்பாங்க. அதிகமாக சாங்ஸ் எல்லாம் போட்டு நம்மளை வந்து ரொமான்டிக் மூடோ அந்த மாதிரிலாம் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் தான். சீனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அந்த சீனில் அந்த சாங் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓ இந்த சாங் வந்து நம்ம அந்த சாங்கே கண்டுக்க மாட்டோம், அந்த படத்தில் என்னென்ன சீன் நடக்குதோ அதை மட்டும்தான் கண்டுக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட சாங்ஸ் வச்சுருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மூவி, கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்கலாம். எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே இந்த படத்தில் கிடையாது. அது ஒரு ப்ளஸ்ஸாகவே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை மறைச்சா மதியா இருந்தோம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோலி மூவி, ஒரு ஸ்லோவாகவே போகும். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா படம் எல்லாமே நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு என்ன ஆகுது டக்கு 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 டக்குன்னு நடக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு ஸ்லோலி மூவி. மலையாள படம் எல்லாமே மேக்ஸிமம் ஸ்லோலி மூவியாக தான் இருக்கும். ஸோ ஸ்லோலியாக பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இல்லைடா நான் வந்து இந்த மாதிரி டெரர் படம் ஹாலிவுட் படம் இந்த மாதிரிலாம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு அனுப்பட்டு இந்த படம் பார்க்கலாம். எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ சொல்லியிருப்பாங்க, போலீஸ் இஷ்யூ சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கடலோர பகுதியில் வாழ்கிற ஒரு மனிதனுக்கு என்னென்ன நிலைமை வரும் அந்த மாதிரி அதை வந்து தெளிவாக அழகாக சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருந்தது. ரெண்டாவது இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது ஓகே இந்த படம் வந்துட்டு நாயகன் அப்படின்ற படத்தோட ஷேட்ஸில் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து என்ன சீன் நடக்க போகுது அப்படின்றது நல்லாவே யூகிக்க முடிஞ்சு. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் எண்டிங்கில் வந்து நம்ம ஆக்டர் வந்து டெத் ஆயிடுவார். ஸோ ஃபுல் கதையை நான் சொல்ல விரும்பல, சொன்னால் ஸ்பாயிலர் ஆயிரும். ஸோ அந்த டெத்து யார் பண்ணா அப்படின்றது நம்ம டக்குன்னு யோசிச்சிடலாம். ஓ இவங்க தான் அந்த டெத்து பண்ணியிருக்காங்களா, இந்த கொலையை வந்து ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம யோசிச்சிடலாம். ஸோ அது வந்து டக்குன்னு நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து இந்த படத்தோட மைனஸாக எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஒவ்வொரு சீனுக்குமே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்படலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்கும், ஒரு முக்கியமான சீனில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டே தான் இருக்கும். பட் நம்மளால் வந்துட்டு ஓ ஸ்கோர் போயிட்டு தான் இருக்கா, பின்னாடி அந்த மியூசிக் போயிட்டு தான் இருக்கா அப்படின்னு நம்ம உத்து கவனிச்சா தான் அந்த மியூசிக்கே புரியும். ஏன்னா படத்தோட சீன்ஸ் வந்து நம்மளை அந்தளவுக்கு உற்று நோக்க வைக்கும், என்னடா உள்ளே நடக்குது அப்படின்றத நம்மளை அப்படியே கூர்ந்து பார்க்க வைக்கும். பட் அந்த மியூசிக் நம்ம யாருக்குமே அந்த மைண்டில் தெரியல. ஸோ அது ஒரு மைனஸாக எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரைம் ட்ராமா மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் நெகட்டிவ் மைனஸ் அப்படின்ற ஒன்றுமே கிடையாது. இந்த படம் வந்து பக்காவாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த படத்தை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நாங்களும் கிளம்பியுடைய நேரம் வந்துருச்சு. இதே மாதிரி அடுத்த படத்தில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.